ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த சோப்புக்கான மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இந்த சோப்பை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் மூணே பொருள் தான் எடுத்திருக்கேன். ஒன்று வந்துட்டு சோப் பேஸ், ரெண்டாவது அரிசி, மூணாவது வந்துட்டு பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு. இந்த மூணு வச்சு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு அரிசியும் உருளைக்கிழங்கு இருக்கிறனால இந்த சோப்புக்கு என்ன யூசேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டுமே என்ன பண்ணுன்னா நம்மளோட சன் டான்ஸை வந்துட்டு நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ வெயிலில் போயிட்டு வந்துட்டு ஃபேஸ் கருத்து போயிடுச்சு அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த சோப்பை ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சம ரிசல்ட் இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த ரெசிபி வந்துட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு இந்த அரிசிக்கும் பொட்டேட்டோக்கும் என்ன யூசேஜ் இருக்குது, அடுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபேஸில் இருக்க எக்ஸஸாக இருக்கிற ஆயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அது ரெடியூஸ் பண்ணும். எக்ஸஸாக நமக்கு ஆயில்ஸ்லாம் ஃபேஸில் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த அரிசியும் பொட்டேட்டோவும் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து நமக்கு பிம்பிள் வந்து அந்த மார்க்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்குமே இந்த அரிசியும் பொட்டேட்டோவும் யூஸ் ஆகும். ஸ்கின்னை வந்துட்டு நல்லா லைட்டன் பண்ணும். ரைஸ் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒன்று தான், ஸ்கின்னை வந்துட்டு நல்லாவே அதை லைட்டன் பண்ணி கொடுக்கும். சேம் அஸ் பொட்டேட்டோவும் அதே மாதிரி தான். இது ரெண்டுலேயுமே வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்கிறனால நம்ம ரெகுலர் யூசேஜில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா, ஸ்கின்னோட டோனை வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டேன் போகும். டேன் போச்சுனாலே நம்மளோட நேச்சுரல் டோன் வரும். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். ரெண்டாவது வந்துட்டு அங்கங்கே இருக்கிற அன்இவன் டோன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது ஈவன் டோனாக பண்ணும். நான் இது வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ஒருக்கா வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால தான் இந்த ரெசிபி வந்துட்டு இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு நான் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக டிஐஒயாக தான் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே ராவாக தான் மெஷர்மெண்ட்லாம் காணாமோனான்னு பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க, இந்த அரிசி பொட்டேட்டோ சோப் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் வந்து இது என்னென்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க காம்பினேஷன், எனக்கு வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின்னு, அதனால நான் இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. இதை எக்ஸஸாக இருக்கிற ஆயில்ஸ் எல்லாம் ரிடியூஸ் பண்ணணும்னு சொன்னனால ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நார்மல் ஸ்கின்காரங்களும் ட்ரை ஸ்கின்காரங்களும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு, கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஆயில்ஸ் எல்லாம் எக்ஸஸாக இருக்க ஆயில்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னனால ட்ரை ஸ்கின்னுக்கு இன்னும் அதிகமாக ட்ரை ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ வாங்க மேக்கிங் பார்க்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் சொல்கிறதே தான், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேபி இந்த வீடியோ யூஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், மேக்கிங் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த அரிசி இருந்தாலும் ஓகே, ஒரு ரெண்டு இல்லைனா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எந்த அரிசி இருந்தாலும் ஓகே, உங்கள் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு அரிசி எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அரிசி வந்துட்டு நிறையா டர்ட்ஸ் இருக்குமே அப்படி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வாஷ் வந்துட்டு எடுத்து ஊற்றிட்டு ரெண்டாவதாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு அரை மணி நேரம் போதும், கால் மணி நேரம், ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் அதை நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்ச பின்னாடி நம்ம அரைச்சி எடுக்கணும். ஸோ தண்ணி உங்களுக்கு கொஞ்சமாக ஊற்றி ஊற வச்சாலும் ஓகே தான், இது அப்படியே இருக்கட்டும், ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பின்னாடி ஒரு பவுல் எடுத்து அந்த அரைச்சி எடுத்ததும் வடிகட்டி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் நமக்கு வேண்டாம், அதாவது பல்ப்ஸ்லாம் வேண்டாம், அதோட ஜூஸ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். ஸோ இது ஒரு வடிகட்டி எடுத்து இன்னொரு பவுலில் வடிகட்டி எடுத்துடலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு அரைச்சி எடுக்கும்போது உங்களுக்கு அதோடய தண்ணி பத்தலை அப்படின்னா நிறைய தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்ப நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அதில் இருக்கிற அதிலிருந்து வெளிவர தண்ணியே நமக்கு போதும். இப்போ இதை எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம்.
ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு நமக்கு மேலே இருக்க தண்ணி தேவைப்படாது, அடியில் வந்து ஒரு பவுடர் ஃபார்ம் ஆகும், அதுதான் நமக்கு வேணும். ஸோ எல்லாத்தையுமே நல்லா போட்டு வடிகட்டின பின்னாடி இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இடத்துல ஒரு 15 minutes இல்லைனா ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அடியில் வந்து அந்த பவுடர் வந்துட்டு நமக்கு தேங்கி கிடைக்கும். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொட்டேட்டோ வந்துட்டு அப்படி இருக்கட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசி வந்துட்டு இப்போ எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி இவ்வளோ ஊற்றணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஊற்றினா போதும். அது அரைகிற அளவுக்கு நமக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப தண்ணியாக ஊற்றினோம்னா ரொம்ப லிக்விடாக போயிடும். நமக்கு இந்த அரிசி வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்க்ரப்பு பதத்தில் வேணும். இட்லி மாவு இருக்குமில்ல அந்த பதத்துக்கு இருந்தால் கூட ஓகே தான். தண்ணி வந்து இருக்கட்டும், வேணும்னா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப சொரசொரப்பாக இருந்துச்சுன்னா ஸ்கின்னை வந்துட்டு டேமேஜ் பண்ணும். இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம ஸ்க்ரப்பிங்க்கு ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரைஸ் பவுடர்ஸை. இப்போ இது வந்து இது ரெண்டையும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். இதில் வந்துட்டு ரைஸ் இருக்குது, இதில் வந்துட்டு பொட்டேட்டோ இருக்குது. இப்போது இந்த பவுலில் இருக்க பொட்டேட்டோவில் இருக்க தண்ணியை வந்துட்டு நம்ம வடிகட்டி தண்ணி மட்டும் வடித்து எடுத்துடலாம். அடியில் நிற்கிற பவுடர் தான் நமக்கு தேவை, தெரியுது பார்த்தீங்களா? இந்த பவுடர் தான் நமக்கு தேவை. இது இருக்கட்டும். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவையும் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று இல்லை 1.5 ஸ்பூனுக்கு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. இந்த சோப் வந்துட்டு கம்ப்ளீட் டிஐஒய் தான். ஸோ வந்து இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம இந்த பொட்டேட்டோ பவுடர் கூடையும் அரிசியும் வந்துட்டு கெடாமல் இருக்கிறதுக்காக சோடியம் பென்சோனேட் ப்ரிசர்வேட்டிவ் வந்துட்டு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டாலும் போதும். இப்போ இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 to 15 minutes, மேக்ஸிமம் ஒரு 20 minutes விட்டுறலாம். ஏன்னா அந்த ப்ரிசர்வேட்டிவ் போய் உள்ளே வேலை செய்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் என்ன இருக்குன்னா பொட்டேட்டோவும் ரைஸும் இருக்குது, கூடவே வந்துட்டு நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இந்த மிக்சரை வந்துட்டு ஒரு 20 minutes அப்படியே விட்டுறலாம். சோப் ரெடி பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் கோட் மில்க் பேஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு 100 gram அளவுக்கு இருக்குது. இப்போது இதை வந்து டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பேஸை வந்துட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ் பாருங்கள் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒன்ஸ் மெல்ட் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பிலிருந்து எடுத்து வெளியே வச்சிடலாம். இதில் வந்துட்டு ஒரு 15 minutes முன்னாடி நம்ம கலந்து வச்சுருக்க இந்த பொட்டேட்டோ ரைஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் 15 minutes வந்துட்டு வெயிட் பண்ண சொன்னேன். இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, பிகாஸ் இந்த சோப் வந்துட்டு கம்ப்ளீட் டிஐஒய் தானே, ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நுர வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும், ரொம்ப வராது, ஓரளவுக்கு நல்லாவே வரும். பட் வந்து இந்த பொட்டேட்டோவில் ரைஸில் இருக்க பெனிஃபிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இப்போது இது கூட நான் எக்ஸ்ட்ராவாக லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் மட்டும் ஒரு 2-3 drops ஆட் பண்ணிக்கிறேன்.
இது வந்து நல்லா ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணும். அப்புறம் வந்து ஆக்னேஸ் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த லாவெண்டர் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆஸ் யூஸ்வல் ஐபியை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம சோப்பை வந்து மோல்டில் போர் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் நர நரன்னு இருந்துச்சுனாலும் நம்ம ஃபேஸில் இருக்கிற நமக்கு வந்து இது ஸ்க்ரப்பு மாதிரி யூஸ் ஆகும். அப்போ ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸு, பிளாக் மார்க்ஸு, ஒயிட் ஹெட்ஸு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்காக தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நர நரன்ட்டு அரிசி வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு சோப்பை நம்ம அச்சில் ஊற்றி வச்சிட்டோம். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இல்லைனா ஒரு 1/2 hour கழித்து அன்மோல்டு பண்ணி பார்க்கலாம். சோப் ரெடி பண்ணி ஒரு 1/2 hour மேலேயே ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு அன்மோல்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட பொட்டேட்டோ ரைஸ் சோப் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சி, இன்றைக்கி எல்லாருமே சொல்கிற வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சோப்பாக இருக்கட்டும், ஹேண்ட்மேட் சோப்பாக இருக்கட்டும், எங்களுக்கு நுரையே வரமாட்டேங்குது. கஸ்டமராக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணும்போதே நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருப்போம் நுரை வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் வந்து நம்ம யூஸ்வலாக போடுற மெஷர்மெண்ட்டை விட அதிகமாகவே நான் உள்ளே வந்துட்டு பொருட்கள் சேர்த்துருக்கேன். ஸோ இது சேர்த்தியுமே நம்ம சோப்பில் வந்துட்டு நுரை வரதான் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற சோப் பேஸ் நல்லா தான் இல்லைனாலுமே உங்களுக்கு நுரை வர தன்மை வந்துட்டு கம்மியாக தான் வரும். அப்படியும் இல்லைன்னா இந்த மாதிரி ஹேண்ட்மேட் சோப்ஸில் ஒரு டைமுக்கு 2 times தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நுரை வரும். இந்த மாதிரி யாராவது இனிமேல் நுரை வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு டைமுக்கு 2 times தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேய்க்க சொல்லுங்கள். இதில் பாருங்கள் எவ்வளோ நுரை வந்திருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.